வணக்கம் 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 என் அன்பான நேயர்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். நான் கிராண்ட் மாஸ்டர் ராகுராஜன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு வித்தியாசமான ஒரு கதையை சொல்ல போகிறேன் உங்களுக்கு. அதாவது நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது இந்த கதை வந்து இது கொனைக்காயிருக்குன்னு சொல்லி, சரிங்களா? ஸோ இந்த கதை என்னன்னா பிரம்மா பதார்த்தம். சரி, பிரம்மா பதார்த்தம்னா என்ன? அதோ இந்த பிக்சர்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், சரிங்களா? ஆனால் ஆக்சுவல் பிரம்மா பதார்த்தத்தை பார்க்க முடியாது. ஆனால் இது எல்லாரும் அவெஞ்சர்ஸ் மூவி அயன்மேன் மூவியை பார்த்துருப்பீங்க. ஸோ அயன்மேன் இதையும் தான் அந்த மாதிரி தான் இருக்கும் பிரம்மா பதார்த்தம், ஆர்ச் ரியாக்டர், சரிங்களா? சரி, இந்த பிரம்மா பதார்த்தம்னா என்ன மறுபடியும் கேட்குறீங்க, சரிங்களா? பிரம்மா பதார்த்தம் வந்து இது தான் பூரி ஜெகநாத் சுவாமியோட இது வயிற்றுக்குள்ளே வைக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து எப்படி தெரிய வந்துச்சுன்னா, இப்போல்லாம் எல்லாமே இது இன்ஃபர்மேஷன் காலமாக ஆயிடுச்சு, எதனாலும் கூகுளில் இருக்குது, சரிங்களா? இன்ஃபர்மேஷன் எல்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன இன்ஃபர்மேஷன் ஆனாலும் ஜாஸ்தி கூகுள் பிச்சையை கேளுங்கன்னு சொல்லுவாங்க. கூகுள்கிட்ட பிச்சைக்கிட்ட கேட்டால் எல்லாமே இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும், சரிங்களா? ஸோ இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த வாட்டி அந்த கோயிலுக்கு இது என்ன சொல்லுவாங்க, கும்பாபிஷேகம் பண்ணும் போது என்ன நடந்துச்சுன்னா, திடீர்னு ஒரு 5 வருஷம் முன்ன 2015 ஜூன் 15 12:00 பூரி நகரமே லைட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க. இது எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணி விட்டுட்டாங்க. இது யாரும் பண்ணலை, கவர்மெண்ட் தான் பண்ணிச்சு, அதாவது இந்தியா கவர்மெண்ட் தான் பண்ணிச்சு. சரி, இது ஏன் இவங்க வந்து ஒரு சிலைக்குள்ளே இருக்கிற ஒரு இது மூளை என்றத்தை எடுக்கும் போது இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு அப்போதான் எல்லாரும் ஹிஸ்டோரியன்லேருந்து ஆர்க்கியோலஜிஸ்ட்லேருந்து விஞ்ஞானிலேருந்து திரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க. பூரி ஜெகநாத் கோயிலை திரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க. அதிலிருந்து தான் சில தகவல்கள் கிடைச்சிது, சரிங்களா? அதோ இந்த பிக்சரெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த வீடியோவிலலாம் எல்லாம் இது எடிட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுதான் அந்த சம்பவம்லாம். ஸோ பூரி ஜெகநாத் கோயில் வர இது பிக்சரு கூட போட்டு வச்சுருப்பேன், சரிங்களா? அதெல்லாம் பார்த்துக்கோங்க, என்னன்னு புரியலன்னா. ஸோ என்னன்னா எல்லோரும் திரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களோட டேட்ரு அப்போ இவ்வளோ நாள், அதாவது இந்த சாங்கியம் என்ன சாங்கியம் செய்கிறாங்கன்னு சொன்னால், புதிய சிலைக்கு கிருஷ்ணரை வர இடியத்தை மாற்றுறாங்க, சரிங்களா? மாட்டி மறுபடியும் அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்குது இந்த சம்பவம் வந்து, சரிங்களா? சரி, ஏன் கிருஷ்ணரை இடியோன்னா அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் தானே, ஏதா விஞ்ஞானிகள் கேட்குறாங்க, ஸ்பிரிச்சுவல் தானே, ஏன் போய் அவரோட இடியத்தை அந்த ஒரு யந்திரம், என்னதோ ஒரு யந்திரம் எழுந்தி வச்சுருப்பீங்க, என்னதோ பாச தெரியாத ஒரு மொழியில் அந்த யந்திரத்தை சிலையில் வச்சுருக்கிறீங்க, அந்த சிலையில் வந்து எடுக்கும் போது ஏன் எலக்ட்ரிசிட்டியெல்லாம் ஆஃப் பண்ணுறீங்க? இங்கே தான் அந்த கேள்வி வந்து, அதாவது டெம்பிள் அத்தாரிட்டிஸு கடைசியாக ஒட்டுக்கிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிருஷ்ணர் இடியம் இடியோன்னு நாங்கள் சொல்கிறது வந்து அது உண்மையாலே ஒரு இடியம், பரமாத்மா வர இது கிருஷ்ணா பரமாத்மா வர இடியம், அது வந்து யாரும் செஞ்ச இது என்றம் கிடையாது, அதாவது எந்த மகானோ உருவாக்குற எந்திரமோ எழுதி வச்சு எந்திரமோ அது கிடையாது, அது உண்மையாக ஒரு இது, அது ஸ்பிரிச்சுவலாக பார்க்காதீங்க, உண்மையாக ஒரு எந்திரம் இருக்குதுன்னு பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த விஞ்ஞானிகள்கிட்டலாம், சரிங்களா? உண்மையாக ஒரு எந்திரம் இது ஒரு இடியோ இருக்குன்னு. ஸோ சரி, அப்போனா என்ன கிருஷ்ணனோட இடியோ 5000 வருஷமாக இன்னும் இருக்கா என்ன நீங்கள் கேட்பீங்க, சரிங்களா? இதுக்கு பதில் என்னதுன்னா, நான் ஒரு கதையை சொல்கிறேன். அதாவது கலி உலகம் ஸ்டார்ட் பண்ணாத முன்னைக்கு 48 நாள் முன்னாடி
கிருஷ்ண பரமாத்மா வைகுண்டம் சென்றார். அதாவது இது ஜாரான ஒரு இது வேதவன மூலியமாக கொல்லப்பட்டு அவர் இது வைகுண்டம் சென்றார். ஜாரா வந்து எனக்கு தெரியாமல் நான் வந்து உங்கள் மேலே அம்பு விட்டுட்டேன் பகவானே, என்னைய மன்னிச்சுக்கோங்க. ஆனால் பகவான் என்ன சொன்னாருன்னா, இதில் ஒன்றுமே இல்லை, இது வந்து கர்ம வினை தான், பூர்வ ஜனமத்தில் நீ தான் கம்சன், நீ என்ன சபதம் விட்ட என்கிட்ட, சரிங்களா, நீ வந்து என்னைய மறுபடியும் பிறந்து கொள்வேன்னு சொல்லி எனக்கு சபதம் விட்ட, சரிங்களா. அதுதான் இப்போ நடந்துருக்கு, நீ அறியாமையே என்னைய கொண்டுட்ட, என்ன பகவான் சொல்லியிருக்காரு. சரி, நீ வந்து எனக்கு நீயே ஈம சடங்கு செஞ்சிருன்னு சொல்லியிருக்காரு பகவான். அது ஜரா அந்த இது வேறவனை வந்து ஒட்டுக்கிட்டு இது அதான் காஞ்சி போன குச்சிங்கெல்லாம் சேகரித்து தீயை மூட்டினான் பகவான். வர பகவான் வர இது பரஞ்சோதி ஆத்மா வந்து வைகுண்டத்துக்கு சென்றுருச்சு, சரிங்களா. 125 வருஷத்தில் பகவான் வந்து காலமாகினார், பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து காலமாகினார், சரிங்களா. அப்போ அவர் வந்து தீயை வந்து இந்த ஜரா வந்து தீயெல்லாம் குச்சிங்கெல்லாம் தேடி தீ மூட்டினான், சரிங்களா. தீ மூட்டும் போது ஆனால் உடலை வந்து எரிஞ்சிருச்சு, திடீர்னு இடியாக மட்டும் எரியல, அதுக்கு மறுபடியும் குச்சிங்கெல்லாம் சேகரித்து எரிச்சான், அப்பயும் முடியல. என்னடா இந்த மாதிரின்னு சொல்லி அந்த வந்து அந்த மின்னிக்கு ஒரு லைட்டு வர அடிக்குது, அந்த இது ஒரு பச்சை லைட்டு வர அடிக்குது அந்த இடியை வந்து, இந்த அந்த இடியை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அந்த பச்சை இது இடியை எடுத்து வச்சுட்டு லைட் அடிக்கிற இடியை எடுத்து வச்சுக்கிட்டு அவனும் ஊர் ஊர் போய் இது யாருக்காச்சும் வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டிருக்கான். யாருக்குமே தைரியம் இல்லை வாங்கிறதுக்கு. அப்போ ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணால் அந்த ஜரா வேடவன் என்ன பண்ணால், ஒரு படகை சின்ன படகை உருவாக்கி அந்த படகை மேலே வச்சு இது போய் இதில் ஆற்றில் விட்டுட்டான், சரிங்களா. அப்போ அந்த ஆற்றில் விட்ட இது இடியம் உண்டு, கிருஷ்ணர் வர இடியம் உண்டு எங்கே போய் சேர்ந்துச்சுன்னா பூரிக்கு போய் சேர்ந்துச்சு. அப்போ உள்ள அரசன் ஆயிரம் இது அப்போ உள்ள அரசன் என்ன பண்ணார், அது எடுத்து அப்போ மகா பண்டிடர்கள்ட்டெல்லாம் கேட்டிருக்காரு. அப்போ மகா பண்டிடர்கள்லாம் இது வந்து சொல்லியிருக்காங்க, இது வந்து கிருஷ்ணனோட இதயம், சரிங்களா, கிருஷ்ணனோட இதயம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இது கிருஷ்ணனோட இதயம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கிருஷ்ணனோட இதயம்னு சொல்லும் போது இந்த மாதிரி சரி இதுக்கு ஒரு கோயில் கட்டணும்னு சொல்லி கோயிலை உருவாக்கி, இப்போ இருக்கிற இந்த ஜெகநாத் கோயில் பூரியில் இருக்கிற ஜெகநாத் கோயிலை உருவாக்கி அந்த இதயத்தை வந்து அந்த வயிற்றில் வச்சார், சரிங்களா. ஏன் அந்த அரசனை வந்து வச்சார். ஸோ இது இந்த கதை முடிஞ்சிருச்சு. இதுதான் அந்த எப்படி அந்த இடியம் வந்து பூரிக்கு வந்து சேர்ந்துச்சின்னு சொல்லி, சரியா, கிருஷ்ணரோட இடியம் பூரிக்கு எப்படி வந்து சேர்ந்துச்சின்னு. அப்புறம் சரி, உண்மையா கிருஷ்ணனோட இது வந்து இடியம் வந்து ஒரு யந்திரமா. அப்போ அந்த இது அப்போ இந்த வந்து என்ன நினச்சேன்னா, இது 50 அப்பட்டாக இந்த இது ஹிஸ்டோரியன்ஸ் எல்லாம் தேடுறாங்கல்ல, என்ன தான் இருக்கும்னு சொல்லி அப்போதான் அவங்களுக்கு ஒரு தகவல் கிடச்சிச்சு. அதாவது 50 வருஷம் முன்ன பிரதான பட்டாச்சாரியார் அர்ச்சகர்கள்லாம் அந்த இடியத்தை மாட்டும் போது கண் தொடர்ந்து அதை கண் வந்து இது விசிபிளாக தான் செய்வாங்க, ஆனால் இருட்டில் தான் பண்ணுவாங்க, ஒரு விளக்கு இருக்காது கோயிலில் கூட, எல்லாம் விளக்கு அமுச்சிருவாங்க, சரிங்களா, மூலவர விளக்கு எல்லாமே அமுச்சிருவாங்க, ஒரு விளக்கு இருக்காது, சரிங்களா. ஆனால் இவங்க பார்க்க முடியும். அப்போ அதை பாட்டில் ஒரு பட்டாச்சாரியார் வந்து விஷயத்தை உள்ளே விட்டுட்டார், அது என்னதுன்னு. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, அந்த இடியம் வந்து அஸ்தடாட்டு, அதாவது நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பல 50 அது வந்து 5 விதம் மெட்டல் தான் சேர்க்கப்பட்டது, ஆனால் அஸ்தடாட்டு ஆனால் 8 லோகங்கள் சேர்க்கப்பட்டது, அது 8 லோகங்களை சேர்த்த ஒரு யந்திரம், ஒரு இடியம்,
அது மெட்டல்ல செஞ்ச, அதாவது அஸ்த டாட்டு, அதாவது எட்டு மெட்டல் யூஸ் பண்ணி செஞ்ச ஒரு இடியம். அப்போ அந்த இடியம் வந்து ஒரு பச்சை லைட் அடிக்குது, சரிங்களா? பச்சை லைட் அடிக்குது. எதாச்சும் ஒரு லைட் அது கிட்ட கருத்துட்டு போனால் திடீர்னு ஒரு சட்டம் ஹம்மிங் சவுண்டு வருது. அதனால தான் லைட்டெல்லாம் அமுச்சிருவோம் நாங்கள். ஹம்மிங் சவுண்டு வரும், அந்த இடியம் வந்து ஆக்டிவேட் ஆகும், திடீர்னு ஆக்டிவேட் ஆகும். அது ஃபுல்லி ஆக்டிவேட் ஆகுனா என்ன ஆகும்னு எங்களுக்கு தெரியாது. அதனால் அது வந்து ஆக்டிவேட் ஆக விட மாட்டோம், அந்த இயந்திரம் வந்து சுட்ட உரமாட்டோம். அப்போ அந்த இது வந்து அது வந்து மறு ஆனால் அதிலிருந்து ஒரு லுக்கிட் வர ஊட்டம், ஒரு இது வெள்ளி நிறத்தில் இருக்கிற லுக்கிட் ஊட்டம். ஸோ இது வந்து என்ன வெள்ளி நிறத்தில் இருக்கிற லுக்கிட்னா என்னதுன்னா அது வந்து இந்த பாடரசம் மெர்குரி, சரிங்களா? ஸோ அந்த இடிட்டு உள்ள மெர்குரி வர இருக்கு. இதனால தான் அந்த மூலவர் சலையை வந்து கல்லாலையோ லோகட்டையாலோ செஞ்சது கிடையாது, அது மரக்கட்டையில் செஞ்சது மூலவர், சரிங்களா? அந்த மூலவர் வந்து மரக்கட்டையில் செஞ்சவருது. ஏன்ட்டம்மா இது மரக்கட்டையில் செஞ்ச இது தான் சலை தான் இது எலக்ட்ரிசிட்டி கொண்டக்டராக ஆக முடியாது. அதாவது லோகத்தில் கல்லால் செஞ்ச சிலையானால் எலக்ட்ரிசிட்டி கொண்டக்டராக ஆகவும் முடியும், சரிங்களா? கல் வந்து எலக்ட்ரிசிட்டி கொண்டக்டர் தான், நிறையா பேருக்கு இந்த விஷயம் தெரியாது, சரிங்களா? கல் வந்து எலக்ட்ரிசிட்டி கொண்டக்டர், அதாவது கிரானைட் கல் வந்து நம்ம வந்து கருங்கல்லுன்னு சொல்லுவோம்ல அது வந்து. ஆனால் மரக்கட்டை முடியாது, மரக்கட்ட முடியாது. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த பண்டிட் இது அந்த பட்டாச்சாரியார் என்ன சொல்லியிருக்காருன்னா விஷயம் வெளியே மறுபடியும் இன்ஃபர்மேஷனு இந்த மாதிரி அதில் இந்த அந்த எடுத்துலேருந்து அந்த இது வெள்ளி மாதிரி ஒரு லிக்விட் வெளியாகி அந்த சிலை வந்து டேமேஜ் ஆயிடுது 12 வருஷத்துக்கு. அது டேமேஜ் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டான் நாங்கள் வந்து புதிய ஒரு மரக்கட்ட சிலைக்கு மறுபடியும் அது வந்து மாற்றோம் அந்த இடியட்டை வந்து, சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது பாடராசை வந்து மரக்கட்டையை டிஸ்ட்ராய் பண்ணிடும், ஆனால் அதில் இருக்கிற வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் ஆக முடியாது, ஆனால் டிஸ்ட்ராய் பண்ணிடும், சரிங்களா? மரக்கட்டை அழுகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் சொல்லி இந்த விஷயம் வந்து அதனால் இந்த மாதிரி வந்து மெட்ட இது பிரதான அர்ச்சகருக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு இந்த மாதிரி விஷயத்தை வெளியே சொல்லிட்டாங்கன்னு சொல்லி 50வது வருஷத்தில் இருந்து யாருமே அந்த இது அந்த சாங்கேட்டுக்கு போகும்போது, அதாவது இடியட்டை மாட்டி புதிய சிலையை வைக்கிற சாங்கேட்டுக்கு போகும்போது யாருமே கண்ணு பார்க்கக்கூடாது, கண்ணு புதுசாக நல்லா க்ராஸாக கட்டிடுவாங்க துணி வச்சு. ஆனால் அதே நேரத்தில் கை கூட இது துணி வச்சு கட்டிக்குவாங்க. ஏன்ட்டம்மா அந்த இடிய வர அந்த இது ரசாயம் வெளியாகுதுல்ல, பாடரசம் பாய்சன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பாடரசம் பாய்சன் நம்ம கையில் பட்டுச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு இது விஷம் ஏறிடும், அது வர ஆர்சனிக் விஷம்னு சொல்லுவாங்க, ஆர்சனிக் விஷம் நம்ம உடம்புக்கு ஏறிடும், சரிங்களா? அது வந்து உயிரே இருக்கக்கூடும் அந்த ஆர்சனிக் விஷம் வந்து. ஸோ இது வந்து எல்லாம் ரோல் பண்ணிக்கிட்டு இது கையெல்லாம் ரோல் பண்ணிக்கிட்டு அதான் அந்த இடியட்டை எடுக்கிறாங்க, சரிங்களா? இது காலகாலமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லாம் விஞ்ஞானிகளும் ஹிஸ்டோரியன்ஸும் ஆர்க்கியலஜிஸும் வந்து 2015 அந்த சம்பவம் பண்ணனால தான், அதாவது கவர்மெண்ட் எலக்ட்ரிசிட்டியை பூரி நகரத்துக்கு கட் பண்ணனால தான் அந்த இது தெரிய வந்துச்சு, இவ்வளோ விஷயத்த எல்லாம் தெரிய வந்துச்சு. சரி, இன்னும் இங்கே கேட்குறீங்க, சரி நிசமாலேயே கிருஷ்ணனுக்கு வந்து ஒரு என்ற இடம் இருக்கலாமா? சரி, இதில் வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்கிறேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அதாவது ஒரு வரி இருக்குது நான் படித்த மகாபாரதத்தில் வந்து, அதாவது யுத்தகண்டத்தில் ஒரு வரி இருக்குது, அதாவது நம்மளுக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு டிபேட்டாகவே நடந்திருக்கு, கிருஷ்ணன் நிசமாலேயே என்ன வர்ணம்
அவர் என்ன கருப்பா இருப்பாரா இல்லாட்டி ப்ளூ கலர்ல இருப்பாரா? நம்ம வந்து படத்துலலாம் பார்ப்போம், ப்ளூ கலர்ல இருப்பாரு சரிங்களா. இந்த மாதிரி கர்ணன் படம் கிருஷ்ணன் படம் எல்லாம் பார்த்தோம்னா ப்ளூ கலர்ல இருப்பாரு. ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க கருப்பு கருப்பு நிறம்னு சரிங்களா, கருப்பு நிறம்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணர் வந்து கருப்பா இருப்பாரு சரிங்களா. சரி, இதுக்கெல்லாம் ஒரு வரி இருக்கு, அதாவது மகாபாரதத்தில், அதாவது யுத்தம் நடக்கும் போது அந்த இது அம்புகளெல்லாம் பாய பாய அது பகவான் மலைப்பட்டு பகவான் வந்து ரத்தம் வந்து சொட்ட ஆரம்பிச்சிச்சு, தலையிலருந்து அவர் உணவுக்கு சொட்ட ஆரம்பிச்சிச்சு. அந்த நேரத்தில் வைரவசர் என்ன மாதிரி எழுதி வச்சுருக்காருன்னா, பகவானோட பச்சை நிறம் மேலும் மேலும் அந்த ரத்தம் பகவானோட ரத்தத்தை பட்டு பச்சை நிறம் உடல மேலே மேலும் மேலும் அழகம் அழகு கூட்டுது பகவானுக்கு என்ன சொல்லி எழுதி வச்சுருக்காரு. அப்போன்னா என்ன பகவான் பச்சை நிறம்மா? இப்படி யோசனை பண்ணி பார்ப்போம். இந்த நீங்கள் ஆயன் மேனை படம் பார்த்துருப்பீங்க, ஆயன் மேனை வர இடியம் வந்து ஒரு லைட் அடிக்கும், அதாவது அந்த அந்த என்ன லைட்டுன்னா ப்ளூ லைட்டு. ஸோ அந்த ப்ளூ லைட் ஆயன் மேனை பட்டு ஆயன் மேனே ப்ளூ கலரில் இருப்பான் சரிங்களா. அந்த இடியத்துலேருந்து வந்த ப்ளூ லைட்டு வந்து ஆயன் மேனே ப்ளூ கலரில் இருப்பான். ஆனால் இந்த பர்மா படார்த்தம் வந்து க்ரீன் லைட் அடிக்குது. நல்லா ஓசனம் பண்ணிக்கோங்க, நீங்கள் அந்த சிச்சுவேஷனில் வச்சு பாருங்கள், ரேஷனலாக நீங்கள் திங்க் பண்ணுங்கள். ப்ளூ லைட் அடிக்குது, அப்போன்னா பகவான் வந்து நிறம் வந்து இந்த சுவலை கருப்பு தான், ஆனால் ஒரு இது பச்சை லைட்டு அடித்து அவரோட இது உடம்பில் வந்து பட்டுச்சுன்னா என்ன நிறத்தில் இருக்கும் அவரோட உடம்பு? ஒரு பச்சை லைட்டு அவர் மேலே உடம்பில் பட்டுச்சுன்னா பச்சை அடனும் இருப்பார், ஆமாவா இல்லையா? அதனால் அந்த வரிகளை கவனிங்க. இப்போ பச்சை லைட்டு ஒரு பட்டுருச்சு, திடீர்னு சோப்பு கலர், அதாவது ரத்தம் சோப்பு ரத்தம் அங்கே போய் சேருடு, அது உடனே இன்னும் ஒரு பிரகாசிக்கும், அப்படி கிறிஸ்தல் மாதிரி பிரகாசிக்கும் அந்த வர்ணம் வந்து. ஸோ அந்த வேடவாசர் எழுதி வச்சது உண்மை தானே அந்த வரியில், அதாவது கிருஷ்ணனு பகவான் வர பச்சை நிறமால ரத்தம் பட்டு அவரோட ரத்தம் பட்டு உடல் மேலே மேலும் மேலும் இது அவரோட இது அழகு பிரகாசிக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு வேதவாசியர் எழுதி வச்சுருக்காரு சரிங்களா, மகாபாரதத்தில். ஸோ இந்த மாதிரினா இந்த இது, ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் நீங்கள் கவனிங்க இந்த ஃபோட்டோஸ் எல்லாம். ஸோ அந்த ஆயன் மேன் வர இது ப்ளூ கலரில் இருக்கிற ஆர்ச் ரியேட்டர், அந்த இடியம் ஆர்ச் ரியேட்டர் அது கூட நான் வச்சுருக்கேன். ஏற்றமா உங்களுக்கு ஒரு கான்செப்ட் வரணும்ல அந்த பிரம்ம படார்த்தம் எப்படி இருக்கும்னு சொல்லி. ஸோ எக்ஸாக்ட்லி அந்த பிரம்ம படார்த்தம் அந்த ஆயன் மேன் வர ஆயன் மேன் படத்தில் இருக்கிற ஆயன் மேன் வர இது இடியம் தான். இன்னும் நான் சொல்ல விரும்பிக்கிறேன், அதாவது இடம்லாம் நம்மளுக்கு தெரியல, ஆனால் வெள்ளைக்காரங்க இதெல்லாம் ஒரு ட்விஸ்டாக மூவிஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க இதை பற்றி. ஸோ ஆயன் மேன் கதாபாத்திரம் நிசுமலி அது கிருஷ்ண பரமாத்மா தான், அது ட்விஸ்டாக இருக்கிறது இருட்டுது தெரியுமா? ஆமாம், ட்விஸ்டாக இருட்டுது அந்த கதை வந்து. ஆயன் மேன் கதாபாத்திரம் அது வந்து கிருஷ்ண பரமாத்மா. உதாரணம் அந்த இது சிமிலரிட்டியை பார்ப்போமே, அந்த கதாபாத்திரம் சிமிலரிட்டி. ஆயன் மேன் வந்து எல்லாரும் வழி இல்லாமல் இது இருந்தாங்கன்னா அந்த நேரத்தில் வந்து தோண்டுவான், ஆயன் மேன் வந்து வழியாக சொல்லுவான், அட்வைஸ் பண்ணுவான். அதே மாதிரி தான் பகவானே எல்லாருக்கும் ஒரு வழி இல்லாமல் இருக்கும் போது அந்த நேரத்தில் பகவான் வருவார், பகவான் வந்து அட்வைஸ் பண்ணுவார் என்ன மாதிரி செலுத்தணும்னு சொல்லி, என்ன மாதிரி காரியங்கள் பண்ணணுன்னு. அதே நேரத்தில் இந்த அவெஞ்சர்ஸ் மூவியில் வந்து கடைசியாக ஆயன் மேன் வந்து இறந்துருவார் அந்த யுத்தம் முறிஞ்ச பிறகு சரிங்களா, அந்த யுத்தம் முறிஞ்ச பிறகு ஆயன் மேன் இறந்துருவார். அதே மாதிரி தான் கிருஷ்ண பரமாத்மாவும் மகாபாரத யுத்தம் தான் அவரோட மெயின் பர்பஸ் இந்த இது பூமிக்கு அவதாரம் இருக்குது. அந்த யுத்தம் முறிஞ்ச பிறகு சில வருஷங்கள் பிறகு அவர் இறந்துருவார் சரிங்களா, அதே தான். ஸோ பாருங்கள் சிமிலரிட்டிஸ். இன்னும் ஐயா ஆயன் மேன் வந்து மாமேதை சரிங்களா, அதே மாதிரி தான் கிருஷ்ண பரமாத்மாவும் மாமேதை.
இது அயன் மேன் கிட்ட மாபெரும் ஆயுதங்கள் இருக்கும், அதே மாதிரி தான் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட மாபெரும் ஆயுதங்கள் இருக்கு, சரிங்களா? இன்னும் இது அயன் மேன் வந்து எல்லா பெண்களும் அவரை பார்த்தா பிடிக்கும், அதே மாதிரி தான் பகவானை பார்த்தா எல்லாத்துக்கும் பிடிக்கும். இந்த சிமிலரிட்டிஸ் அப்போ இப்போ பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா? ஸோ அந்த ட்விஸ்டாக அந்த படம், அயன் மேன் படம், அவெஞ்சர்ஸ் படம் இருட்டது வந்து அது வேறு யாரும் கிடையாது, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தான். இட்டோ தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன், சரிங்களா? எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம். எதாச்சும் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சது தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், இது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே நல்லா இது நேர்களெல்லாம் எல்லாரும் நல்லா நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம்.